தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ என்றைக்கான வீடியோ நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்கள், முக்கியமாக அவங்களுக்கு தான். ஏன்னா ரிசல்ட் வரப்போகுது. ஸோ வந்தது உடனே அடுத்து நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்கோர் கார்டு வருது, ரிசல்ட் வருது, அஃபிஷியல் ஆன்சர்க்கு எல்லாமே வெளியே வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது முக்கியமாக வந்து என்ன செய்யணும் அப்படின்றதில் ரெண்டு விஷயங்கள் இங்கே கவனிக்கணும். ஒன்று, எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறது, இன்னொன்று ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயந்தான் மெயின். ஸோ ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜுமே 15% வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்கணும். அது எந்த ஸ்டேட்டிலிருந்து வேணால் எந்த மாணவர்கள் வந்து அங்கே வந்து படிக்க முடியும் அந்த கோட்டாவில், அதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது. இப்போ 100 சீட் அந்த காலேஜில் இருக்குன்னா 15 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுத்துடணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு கால் ஃபார்ம் பண்ணுவாங்க, எம்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மெடிக்கல் கவுன்சில், இவங்க தான் வந்து அந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, எம்சிசி கால் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா mcc.nic.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் தான் அவைலபிள் இருக்கும். அந்த வெப்சைட், அதாவது அவங்க கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது ஒரு அப்ளிகேஷன், ரைட்டுங்களா. ஸோ இதனால் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கிது ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ஸ்டேட் கோட்டாவுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. இந்த 15% கவர்மெண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் 15% வருது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுனால. இது மட்டும் இல்லை, அதாவது எதில் அப்படின்னு எந்தெந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எய்ம்ஸு, ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இங்கே எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அப்ளிகேஷனை பார்த்தாவே உங்களுக்கு அது புரியும். ஸோ ஜிப்மரில் பாண்டிச்சேரி, ஜிப்மரில் படிக்கிறவங்க, எய்ம்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எங்கே படித்தாலும் சரி, அதற்கு தேவை கண்டிப்பாக வந்து இந்த எம்சிசி அப்ளிகேஷன் இங்கே போடணும். அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே படிக்கலாம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி அதுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த ஒரே அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நீங்கள் லேக்ஸ் கணக்கில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். அதை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கலன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு கவலைப்பட தேவையில்ல, அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ரிட்டர்ன் பண்ணல, நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங் பண்ணுற, செகண்ட் கவுன்சிலிங் சீட்டு கிடச்சி நீங்கள் காலேஜில் போய் சேரலை அப்படின்னா தான் அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்காது. சீட்டு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணலான்னா, ரைட்டுங்களா, கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் ஹியூஜ் அமௌண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், எதுலனா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அது முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்சிசி கால் ஃபார் பண்ணுறாங்க, 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு, எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அப்ளிகேஷன் இங்கே போடலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும், குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத, எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணணுன்றதான் என்னுடைய சஜஷன். அடுத்தது, ஸோ ரெண்டு இவங்க எம்சிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு வெப்சைட்டில் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து tnmedicalselection.net.org அந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இப்போ பேராமெடிக்கல் கூட அதில் தான் போயிட்டுருக்கு, அந்த வெப்சைட்டில் அப்டேட் ஆகும், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 85%, அதாவது 15% ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துருவாங்க 100%, ரிமைனிங் இருக்கிற 85% மட்டும்தான் நமக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எம்பிபிஎஸ் சீட் வந்து எவ்வளோ சீட் இருக்கோ அவ்வளோ சீட்டுக்கும் வந்து இவங்க தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க, நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணணும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அது தனி அப்ளிகேஷன், அதுக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு தனி அப்ளிகேஷன். இந்த தனி அப்ளிகேஷனில் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் இந்த ஒரே அப்ளிகேஷன் மட்டும்தான் செல்லுபடியாகும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, முடிஞ்சிடுச்சு. இதெல்லாமே கட் ஆஃப் பேசிஸில் உங்கள் சீட்டு கிடைக்க போகுது, அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் அது கிடைச்சிருமானு தெரியாது. அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறது மினிமம் மார்க் வந்து கண்டிப்பாக, அதாவது பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாஸ் மார்க் எவ்வளோ நமக்கு சொல்லுவாங்க அந்த மார்க் எடுத்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதனால் அதிகமாக இருக்கும், எனக்கு சீட்டு கிடைக்காது, நான் அப்ளை பண்ணலாமா, அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க.
அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னவோ அதை கட்டி நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. எந்த காலேஜ் கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது கவர்மெண்ட்டோட ஃபீஸ் 400,000. அது இல்லாமல் மற்ற இதர ஃபீஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணாங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 to 9 lakhs கிட்ட கண்டிப்பாக பர் இயர் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு சில கல்லூரிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒரு சில கல்லூரிகளில் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். அது டிபெண்டிங் அப்பான் அந்த லொக்கேஷன், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பொறுத்து நடக்கும். இப்போ ஆதிபராசக்தியெலாம் வந்து பார்த்தா மற்ற ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதே அப்ளிகேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு விஷயம் கவனிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி காலேஜஸ் இருக்குது, நான் மைனாரிட்டி காலேஜஸ் இருக்குது. மைனாரிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து மைனாரிட்டி காலேஜுக்கு போயிடும். அது ஒட்டுமொத்த சீட்டில் வந்து 50% வந்து மைனாரிட்டி காலேஜ் கொடுத்துருவாங்க ஒரு ஒரு காலேஜுமே. 65% வந்து நான் மைனாரிட்டிக்கு போயிடும். மைனாரிட்டி காலேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நடந்துடும். ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் ரெண்டு அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு, இன்னொன்று ஸ்டேட் கோட்டா. ஸ்டேட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கு சேர்த்து ஒரு அப்ளிகேஷன், அது முடிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் தனி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அதிலே வரும் உங்களுக்கு தனியாகவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் எடுத்துக்கணும். அதே போல் ஸ்டேட் கோட்டா, அதாவது ஸ்டேட் கோட்டான்னு மீன் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தனி அப்ளிகேஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன் போட்டு முடிச்சுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் நீங்கள் இப்போ சேர போகிறீங்க. இது அரௌண்ட் வந்து ஃபீஸ் வந்து ஒரு 12 lakhs to 15 lakhs அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது கவர்மெண்ட் சீட்டில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4 lakhs சொன்னேன், அது கவர்மெண்ட் கோட்டா. ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் 4 lakhs, அரௌண்ட் அதுவே 8 lakhs வந்துடும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணுற மாதிரி அதுக்கு சமமானது. கண்டிப்பாக 12 lakhs to 15 lakhs வந்து பர் இயர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்துக்கணும், ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு தனி அப்ளிகேஷன். ஸோ எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் போடணும், அடுத்து நம்ம ரிசல்ட் வந்தோடனே என்ன செய்யணும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இன்னும் தீரவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் திரும்ப நான் இதே விஷயத்த மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, எப்படி சர்ச் பண்ணாலும் இந்த விஷயங்களை தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ அப்போ 3 அப்ளிகேஷன் இங்கே தயாராக இருங்க. ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் தனித்தனியே தயாராக இருந்தீங்கன்னா போதும். ரிசல்ட் வந்த உடனே அடுத்தடுத்து என்ன செய்யலான்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.